Hello, Assalamu alaikum, Vanakkam, welcome to RJCORNOR. Today recipe, restaurant style full creamy egg gravy. அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் ஒரு கடாயில் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அதில் முழுசாக ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறாங்க. 6 பல் பூண்டு ஆட் பண்ணுறாங்க. 1 இன்ச்சுக்கு இஞ்சி ஆட் பண்ணுறாங்க. இப்போ முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணுறாங்க. 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு மூடி வச்சிடுறாங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு தக்காளியோட தோல் உரித்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் விடுறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்காங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 5 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கோம். 1 முட்டையை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு அதில் ஃபுல்லாக கிரேவியை ஊற்றி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து 1 முட்டையை எடுத்துகிட்டு ஒயிட்டை மட்டும் துருவி போட்டிருக்காங்க. அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இனி இது மெதுவாக கலந்து விட்டுடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிற அந்த எக் உடையாமல் தாங்க நம்ம எக் லபாப்தர், அதாவது ஃபுல் க்ரீமி எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதோட மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி அதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். இது உங்களுக்காக, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதோட ஆல்கர் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள்.